வணக்கம். டீ டெம்பரே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியில் ஸ்ரீரங்கத்துக்கு மேலே மாலிகாப்பூர் படையெடுத்ததும் அவற்றிலிருந்து செல்வங்களை ஒரு லாக்டவுன் மாதிரி போட்டு 41 வருஷத்திலிருந்து அதை பிள்ளை லோகாச்சாரியார் காப்பாற்றுறதையும் இதை சொல்கிறேன். 41 வருஷம் ஏற்கனவே லாக்டவுன் இருந்துச்சு ஸ்ரீரங்கம். 1331 இரண்டாவது தடவையாக மாலிகாப்பூர் அலாவுதீன் கில்ஜி டெல்லியில் இருந்தார். அது சுல்தானுடைய படை தலைவர் மாலிகாப்பூர் படையெடுத்து வந்தார். வந்தவர் மதுரையிலையும் திருவங்கத்திலையும் கோயிலில் கொள்ளடித்தார். அவருக்கு வந்து சிலை நம்பி சிலை வழிபாட்டு நம்பிக்கை கிடையாது. கோயிலில் அந்த கால செல்வங்கள் இருந்துச்சு. அந்த செல்வத்தையெல்லாம் கொள்ளடிக்கிறா அவருடைய தொழில். வந்தவர் மதுரையில் பட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர் வந்து பார்த்த பொழுது அந்த ஊரில் ஒன்றுமே இல்லை, எந்த நகையும் இல்லை. அதுக்கு முன்னாடி பிள்ளை லோகாச்சாரியர் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஜீயர் மாதிரி இருந்தவர், பெரிய மிகப்பெரிய குரு. அவர் இன்னும் விட்டார், இவன் படையெடுத்து வர அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் பிள்ளை லோகாச்சாரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய வைணவர். அவர் வடவிரி பிள்ளை அப்படிங்கிற பையன், நம்பிள்ளை அப்படிங்கிற தெய்வத்தின் மீது அவர் ரொம்ப பக்தியுள்ளவர். நம்பிள்ளி அதான் லோகாச்சாரியர் அப்படி, அது லோகாச்சாரியர்கள் நம்பிள்ளைங்கிறது தான் ஒரே பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அவர் லோகாச்சாரியார் அப்படிங்கிறது காஞ்சி வரதராஜனுடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறக்கூடிய 13 புத்தகங்கள் இருக்கார், ஏடுகள் புத்தகம் கிடையாது. முதன் முதல்ல வைணவ மடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் வாய்மொழிதிச்சு அதை வந்து நூல் வடிவிலாக்கினது அவர் தான். அவர் தான் முதன்மை நூல் வடிவாக்கினார். சமஸ்கிருதம் தமிழ் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், சமஸ்கிருதம் தமிழ் கலந்த நூல்கள் எழுதியிருக்கார். வந்து அவர் 1331 மாலிகூர் வந்த பொழுது என்ன பண்ணார், கிட்டிகாசனமாக நகைகளையும் நம்பிள்ளை அப்படியே உற்சவ மூர்த்தி எடுத்துக்கிட்டு இந்த கால்நடையாக காடுகளில் கலந்து சேர்ந்து போயிட்டார். அவர் மாலிகாவது கலந்து விட்டாங்கன்னா கோவில் அடைச்சிட்டாங்க, லாக்டவுன், கோவிலுக்கு லாக்டவுன், யாரும் கோவிலுக்கு வரக்கூடாது, கோவில் வழிபாடு கிடையாது. ஏன்னா தெய்வமே இல்லையே, போயிடுச்சு இல்லையா, நகையில் யார் எந்த இந்துக்களில் உள்ள அனுபவிக்கலாம், அனுமதிக்கலாம். அந்த படையர்கள் வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. அந்த கோயில் 7 சுற்று உள்ளது, 600 ஏக்கர் ஆக அது வரக்கூடிய படை வீரர்கள்லாம் தங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வச்சு வந்து அவங்க ஏதாவது நகை கிடைக்கலாம் தெரிஞ்சு பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கல. வந்து இன்னொன்று ஒரு கதை உண்டு, ஒரு நகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெள்ளையம்மன் எங்கள் வேலை வார்த்தை பண்ணு சொன்னச்சு. அந்த மாளிகாவோட அந்த படைத்தளபதியை வந்து வாங்க அந்த கோபுரத்து உச்சியில் வாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாலாம். அது போய் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அது என்ன விட்டால் கீழே பாருங்கள் அந்த இடத்துல நகை இருக்குது அப்படின்னு சொன்னலாம். அவளை குனிஞ்சு பார்த்துறான், குனிஞ்சு வந்து டக்குன்னு அவளை கூப்பிட தள்ளிட்டலாம், கூப்பிடுறவங்க செத்து போயிட்டலாம். செத்து போகிறவங்கன்னா அவள் பயந்துக்கிட்டு தன்னை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவளை கீழே விழுந்துட்டாலாம். அவளுடைய ஞாபகார்த்தமாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள கிழக்குக்கு அப்புறம் வெள்ளி அடிச்சிருப்பாங்க, இன்னும் வெள்ளி இடத்துலாம் இருக்கும். வந்து அது வெள்ளியமான யாபகத்தெல்லாம் அது இருக்குது. இப்போ லோகாச்சாரியர் என்ன பண்ணிட்டார், இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு நம்பிள்ளி அப்படி உற்சவமூர்த்தி எடுத்துக்கிட்டு கால்நடையாக போயிட்டார். அப்படியே போய் யானைமலை அப்படி மதுரைக்கு போய் யானைமலையில் போய் அங்கே ஒரு குடியில் அமைச்சு அங்கே தங்கிட்டார். வந்து 106 வயது அவர் காய்ப்பிச்சு, அவர் 106 வயது இல்லை, அவர் இறக்கக்கூடிய தரம் வந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறார், இந்த நகையை எப்படி பாதுகாத்து திரும்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவர் வழிமுறையெல்லாம் சொல்லிட்டு இறந்து போயிட்டார், சமாதி ஆகிட்டார். வந்து அவர் சமாதி ஆனதுக்கப்புறம் அதில் நம்பிள்ளி அப்படிங்கிற உச்சமூர்த்தியும் நகைகளும் திரும்ப வந்துச்சு. அங்கே லாக்டவுன் போட்டு மாலிகாபுரால் தடை பண்ணப்பட்டது. லாக்டவுன் அப்படின்னா அதனால் தடை பண்ணுறது, யாரும் உள்ளே வரக்கூடாது கோயில் பண்ண அப்படின்னு சொல்லி இதை லாக்டவுனை போட்டு அதெல்லாம் கண்டு அதை தாண்டி இவருடைய கட்டி கடத்தினத்தால் நகைகளும் சாமியும் கிடைச்சி வந்து பிள்ளை லோகாச்சாரியம் இல்லைட்டு தான் நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பகுதியை இழந்திருப்போம். நன்றி, வணக்கம்.